வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாகுபலி புகழ், பிரபாஸ் நடிச்சு ரிலீஸ் ஆக போற சாஹோ. இந்த படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த படத்துடைய டியூரேஷன் 171 minutes 43 seconds. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் 2 hours 51 minutes 43 seconds. இன்டர்வெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே படம் போகும் போல இருக்கு. இந்த படத்துக்கு நிறைய சென்சார் கட்ஸ் இருக்கு. சாஹோ படத்துக்கு சென்சார் கட்ஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் மொத்தம் 7 cuts கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டியூரேஷன் கட் பண்ணியிருக்காங்கன்னா 17 seconds இந்த படத்தில் சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கட்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. கட் நம்பர் 1, ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் குருட்டு பய குருடன் மியூட் த வேர்ட் ஓதா வேர் எவர் இட் அக்கர்ஸ் ரிடிகூல் பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, அட கோதண்டம் அப்படின்ற பேரை ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அட கோதண்டன்றத அடங்கோத்தான்னு டபுள் மீனிங் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட்ஸ் ஃபக்கிங் பேஸ்டர்ட் பப்ளிக் டீசன்சிக்காக அதை தூக்க சொல்லியிருக்காங்க. சப்டைட்டிலிருந்து தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, சைக்கோ நான் ஆல்மோஸ்ட் சீதை தான் இன் காதல் சைக்கோ சாங் ஆல்சோ ரிமூவ் த வேர்ட் இன் சப்டைட்டில் ஆஸ் வெர்ஜின் மேரி ரிலீஜியஸ் அண்ட் ரிடிகூலுக்கு தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 5, மியூட் த வேர்ட் த பப்ளிக் டிசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட் ஒமால அண்ட் ரெடியூஸ் த பிளட் ஷார்ட்ஸ் அண்ட் கன் ஷார்ட்ஸ் ஆன் த சீக்ஸ் வயலன்ஸ் அண்ட் பப்ளிக் டிசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, ட்ரிம் த ஃபைட் சீக்வன்ஸ் அட் த கர்ணா பேலஸ் வயலன்ஸ்க்காக அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. தெலுங்கு படம் சென்சாரை விட தமிழ் படத்துக்கு ஒரு 10 seconds கம்மியாக இருக்கு. அந்த படத்துடைய லென்த் 171 minutes, தமிழில் 0.43 seconds, ஆனால் தெலுங்கில் 0.51 seconds. இந்த படத்துடைய டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் யாருன்னே தெரியாதுன்றதால அவங்க மேலெலாம் ஜனங்களுக்கு ஒன்றும் பெரிய அபிப்பிராயம்லாம் ஒன்றும் இல்லை. பிரபாசை தவிர வேறு யாரையும் தெரியாததால இந்த படத்துக்கு மிக மிக சுமாரான ஓப்பனிங் தான் இப்போ வரைக்கும் டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய லென்த்தான படம். படத்துடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படமும் ரொம்ப லென்த்தாக இருக்குது. பாகுபலியும் இந்த மாதிரி 3 மணி நேரம் படம் தான். பல படங்களுக்கு இந்த மாதிரி மூவி லென்த் ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணும். படத்துடைய கண்டென்ட் மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த லென்த்தே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும். படம் பார்க்குற மக்களுக்கும் மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும். இந்த படம் சென்சார் பண்ண டேட் 23/8/2019. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். குழந்தைங்களும் இந்த படம் தாராளமாக பேரண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். இதில் எந்த படம் தேரும் எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்கிறாரு, மரியாதையாக முட்டை போட்டு போ. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால் நீ நிற்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம் பொறிவுண்ட சைஸில் அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். முட்டை பெருசா இல்லை உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.